Hi friends, Assalamualaikum. Welcome to my channel, Simply Spicy Fazila. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல sprouted soyabean pulao எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் friends. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான், கிளிக் கால் பட்டன் ஆல்சோ. ஸ்ப்ரவுட்டட் சோயாபீன் புலாவுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் அரை கிலோ, ஸ்ப்ரவுட்டட் சோயாபீன் 400 கிராம், கேரட் 1, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், புதினா 1 கைப்பொடி, கொத்தமல்லி 1 கைப்பொடி, பச்சை மிளகாய் 5, தயிர் 250 கிராம், கல் உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்டட் சோயாபீன் புலாவ் ரொம்ப நியூட்ரிஷியஸான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே குயிக்காக இந்த டிஷ் செஞ்சு முடிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவொன்னா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நியூட்ரிஷியஸான இந்த புலாவை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஆனியன் எல்லாம் அந்த ஆயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். புதினா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் சோட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் சோட்டே பண்ணிக்கலாம். இந்த புலாவுக்கு கடுகு கோழி சேர்வா ரொம்ப ஆப்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லாம் நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், கிவ் யோர் ஃபீட்பேக். ஒன்ஸ் அகெயின் சோட்டே பண்ணிக்கலாம், அதர்வைஸ் பேர்ன் ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் சோட்டே பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் சோட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் சோட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரவுட்டட் சோயாபீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். ஆயில்லையே நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை மிக்சியில் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இந்த புலாவ், சேம் டைம் ரொம்ப நியூட்ரிஷியஸான ஃபுட்டும் கூட. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் செய்கிறனால இந்த புலாவ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுடைய இந்த மசாலா நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் இந்த புலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம ஒன்ஸ் அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம்,
ஒன்ஸ் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 hour சோக் பண்ணணும். தென் 1 1/4 pinch தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே விசில் போட்டுக்கலாம். குக்கர் ஒரு விசில் வரட்டும், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய இந்த சோயாபீன் புலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷால்லா நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மேலே கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய இந்த ஸ்ப்ரவுட்டட் சோயாபீன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்ஷால்லா நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான், கிளிக் கால் பட்டன் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். லவ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ்.